வெல்கம் டு தமிழ்நாடு சமையல். இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பேச்சலருக்கு ஏத்த அஞ்சு வகையான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அஞ்சு சாம்பாருமே ரொம்பவும் சுலபமா செய்யக்கூடிய ஒரு சாம்பார். ஒவ்வொரு பேச்சலருக்கும், வீட்டை விட்டு தனியே தங்கி இருக்கிறவங்களுக்கும் இந்த அஞ்சு சாம்பாருமே ரொம்பவுமே உதவியா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாக்கலாம். நான் 2 கப் துவரம் பருப்பு எடுத்துன்னு இருக்கேன். அது 250 கிராம். பாசி பருப்பு 125 கிராம். மைசூர் பருப்பு 75 கிராம். இந்த எல்லா பருப்பையும் நான் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துன்னு இருக்கேன். நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ செய்முறையை பார்க்கலாம். ஒரு குக்கர்ல துவரம் பருப்பு, பாசி பருப்பு, மைசூர் பருப்பு, தேவையான அளவு தண்ணி, இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு சரியா 4-5 விசில் வர்ற வரைக்கும் விட்டுருங்க. பாருங்க, பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். இப்போ நாம சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நாம சேலம் குண்டு மிளகாய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 குண்டு மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நறுக்கின 1 தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி, 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ வேக வச்ச 2 கப் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சேலத்து குண்டு மிளகாய் சாம்பார் தயார். அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச கோவில் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நறுக்கின 1 பெரிய பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்ப நறுக்கின 1 பச்சை மிளகாய், நறுக்கின 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நறுக்கின 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப கொத்தமல்லி சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமா சேர்த்துறதுனால சாம்பார் ரொம்ப சுவையா இருக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கும். இப்ப வேக வச்சு 2 கப் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சுவையான கோவில் சாம்பார் தயார்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐயர் வீட்டு சாம்பார். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு காஷ்மீர் மிளகாய், ஒரு சிகப்பு மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச 2 கப் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சாம்பாரை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய ஐயர் வீட்டு சாம்பார் தயார். அடுத்து நாம ஹோட்டல் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நறுக்கின பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா mix பண்ணி கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹோட்டல் சாம்பார் தயார். இப்போ கடைசியா நாம ஆந்திரா சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம், கட் பண்ண 2 சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை, நறுக்கின 1 பூண்டு, 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆந்திரா சாம்பார் தயார். இந்த எல்லா சாம்பாருமே ஒரே பருப்பு வச்சு கூட செய்யலாம். கொஞ்சம் ருசியா இருக்கணும்ன்றதுக்காக நான் 3 பருப்பு சேர்த்துனிருக்கேன். இது எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ்நாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.